ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் கீழ் உக்ரைனில் தவித்த 1400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் C-17 சிறப்பு விமானம் மூலம் தாயகம் அழைத்து வரப்பட்டனர். இதுவரை 1400க்கும் மேற்பட்டோர் புக்கரஸ்டிலிருந்து C-17 விமானம் மூலம் தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உக்ரைனிலிருந்து திரும்பிய இந்திய மாணவர்களை புதுதில்லி விமான நிலையத்தில் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 4 இந்திய போர் விமானங்கள் தாயகம் வந்துள்ளன. இந்த விமானங்கள் ருமேனியா, ஹங்கேரி மற்றும் போலந்து நாடுகளிலிருந்து இந்தியர்களை மீட்டுள்ளன. உக்ரைனிலிருந்து இந்தியர்கள் அதன் அண்டை நாடுகளின் வழியாக மீட்கப்பட்டு வருகின்றனர். இதற்காக சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பணியில் இந்திய விமானப்படையின் C-17 குளோப் மாஸ்டர் விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே ஹங்கேரி, ருமேனியா, ஸ்லோவாக்கியா, போலாந்து ஆகிய நாடுகளில் இருந்த 9 விமானங்கள் வரவுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதில் தற்போது 4 விமானங்கள் அங்கிருந்து புறப்பட்டுவிட்டன. இந்த போர் விமானங்கள் மூலம் 798 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரிலிருந்து 210 இந்தியர்களுடன் 2வது விமானமும், போலந்திலிருந்து 208 இந்தியர்களுடன் 3வது விமானப்படை விமானமும் தில்லிக்கு வந்தடைந்தன. இதில் வந்த இந்தியர்களை வரவேற்ற பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் அஜய்பட் அவர்களுடன் கலந்துரையாடினார். இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த விமானங்கள் வரவுள்ளன. இந்த விமானங்கள் இந்தியாவிலிருந்து போலந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றபோது சுமார் 10 டன் அளவுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்ஷி, ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் கீழ் மொத்தம் 80 விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், அடுத்த 24 மணி நேரத்தில் 18 மீட்பு விமானங்கள் இந்தியர்களுடன் தாயகம் திரும்பும் என்றும் கூறினார். அனைத்து இந்தியர்களையும் மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர், இதுவரை 6400 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். We estimate this number to be around 1,000 people there. We are currently looking at transportation options to move them from there to western Ukraine or southern Ukraine, depending on what transportation options work out. Separately, some others from the city of Kharkiv were able to leave on trains yesterday during the night earlier. So that has also helped in reducing the number of people in Kharkiv. மீட்பு பணிகளில் ஏர் இந்தியா, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், இண்டிகோ ஸ்பைஸ் ஜெட், விஸ்தாரா ஆகிய விமான நிறுவனங்களின் விமானங்களும் விமானப்படை விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன.